முழுதியில் எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி என்ன வெரி குட். அனைவருக்கும் வணக்கம். பிரித்தானிய நேரம் இப்போது இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானம் முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11, பின்னர் இரவு 8 மணிக்கு என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெற்றுவோர் அவர்களது நேர வேலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இதில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிக்கும் முகமாகவும் அதற்கென வசதிகளையும் வழங்கி வரும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா ஆகிய அமைப்புகளுக்கு நமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செயல்முறையை கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானத்தை மேற்கொள்ளுவோம். அதற்கு நன்றியுரை கூறிய பின் பிரதமன் நிகழ்வு என்று ஆலிய டிய நட்சத்திரம் என்ற நன்னாளில் யோக சுவாமிகளை நினைவு கூறுவதாக அவர்களது பாடல்களும் பேச்சும் என்பது பற்றி பங்கு பெற்றுவார்கள். பின்னர் கலந்துரையாடலின் பின் அறிவித்தல்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானம் தன்மடங்காகி மக்களிடையே உலகமெல்லாம் பரவட்டும். இனி ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் கனடாவிலிருந்து தியானத்தை வழிநடத்துவார். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. நாம் தினமும் தியானம் செய்வதால் எமது மனம் அமைதியுற்று நாம் ஆரோக்கிய வாழ்வை வாழ வழிவகுக்கும். உடல் அசைவின்றி இருக்கும் பொழுது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆத்மா வசப்படும். உடல், மனம், ஆத்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கலற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மீது ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி, வணக்கம். இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1.
இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இத்தியான நிகழ்ச்சிக்கு இனிமையான இசை வழங்கிய சிவா மோகன் மாஸ்டருக்கும், இத்தியானத்தை நடத்தி கொண்டும் பதிவு செய்து கொண்டும் இருக்கும் டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தியான தளத்தை தமது அயராத உழைப்பினால் தங்கு தடையின்றி நடத்தி கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கும், அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக நின்று உதவி செய்யும் உதவியாளர்களுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது இத்தலத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி. இதுவரை தியானத்தை வழிநடத்த உதவிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு நன்றி. மற்றவர்களுக்கு அவர் ஏற்கனவே நன்றி கூறிவிட்டார். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும், அதற்கு உறுதுணையாய் நின்ற மற்றோருக்கும், படைப்புக்கள் யாவும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் குறித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருளை நீக்கி ஒளி தருவது உயிர்கள் உடல் தலைக்கவே. இத்தலத்தின் நிகழ்வுகள் எமது அறியாமையை நீக்கி அறிவொளிக்கு வழியாகின்றன என்பதில் சந்தேகமில்லை. அதை ஆரம்பித்து வைத்ததுடன் தொடர்ந்து நீடித்து வருவதற்கு பொறுப்பாக இருக்கும் திரு திருமதி ஸ்ரீஸ்கராஜா தம்பதிகளுக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய பிரதம நிகழ்வுக்கு வரலாம். ஏற்கனவே கூறியது போல் இன்றைய தினத்தை யோக சுவாமியர்களுக்கு நினைவூட்டுவதாக நாங்கள் நடத்த உள்ளோம். அதில் அவர்களது சும சுவாமிகளது போதனையும் பாடல்களை பற்றி பலரும் கூற உள்ளார்கள். நான் முதலில் கூற விளைவது என்னவென்றால், யோக சுவாமியர் என்று பெயரை கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது சும்மாறு என்று அவர்களது கூற்று. அது மட்டுமல்லாமல், ஒரு பொல்லாப்பும் இல்லை, எல்லாம் உண்மைக்குள் அடங்குவது, எல்லாம் எப்பவோ நடந்து முடிந்த காரியம் என்பதும் அவர்களது கூற்று. இவற்றையெல்லாம் நான் கொஞ்சம் ஆழமாக யோசித்த போது, சும்மா இது என்பது எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பது என்றுதான் எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த தளத்திலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அறிவொளி பெறுவதானால் அதை மேலும் கவனிக்க வேண்டும். அதாவது இந்த மௌனம் என்பதிலே 3 மணிகள். அந்த 3 மணிகள் வந்து ஆங்கிலத்தில் சொல்வதானால் சைலன்ஸ் இஸ் கன்வர்சேஷன். அதாவது அது என எமக்குள்ளாக நடக்கிறது. அதாவது மௌனத்திலே எமக்குள்ளாக ஒரு சம்பாஷணை நடக்க வேண்டும். மற்றது சைலன்ஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் மெடிடேஷன் அல்லது கான்டெம்ப்ளேஷன் சொல்வார்கள். அது சொன்னது மாதிரி இந்த மௌனம் என்று சொல்லும்பொழுது தியானத்திலே ஒரு அதுவும் ஒரு பங்கு. கடைசியாக, சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல் தேன் வேர்ட்ஸ். அவை நாங்கள் இந்த மேற்கூறியதை பயிற்சி செய்தால் நாங்கள் அனாவசியமாக பேச மாட்டோம். அடுத்தது இந்த பொல்லாப்பு என்றதை நான் இன்றைக்கு தான் அகராதி எடுத்து பார்த்தேன். அது எனக்கு என்னென்று விளங்கினாலும் ஒரு மீண்டும் ஒரு பார்த்துவோம் என்று அதில் சொல்லியிருக்கின்றது. பொல்லாங்கு பொல்லாங்கு என்றது ஒரு மனப்பாங்கு தான். மனப்பாங்கு என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அல்லது பொல்லாத்தனம் என்றது பிறரை
மன்னோகம் துன்புறுத்துதல். அப்போ அந்த பொல்லாப்பு என்பது ஒரு செய்கை, செய்கை என்ற பொழுது பேச்சு. இப்போ அதற்கெல்லாம் மூல காரணமாக எண்ணம் இல்லையா? ஆகவே அந்த எண்ணத்தை தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். மற்றது இந்த எல்லாம் உண்மைக்கு என்பதன் ஆழமான கருத்து, அதாவது எனக்கு புரிந்தளவில், அதாவது இந்த தகுந்த என்பது அல்லது ஆக்கப்பூர்வமான முறையில் நாங்கள் ஆரம்பிக்கும் எந்த காரியமும் வெற்றி பெறும். அப்போ தகுந்த அல்லது ஆக்கப்பூர்வமான முறை தவறினால் காரியம் வெற்றி பெறாது. அப்போ அதுதான் அதில் இருக்கிற உண்மை. அதை விட்டுவிட்டு என்ன பிழை, யாருடைய பிழையோ என்று சொல்லி சொல்வது உசிதமல்ல. ஆகவே எல்லாம் உண்மைக்குள்ளே அடங்குவது தான். காரியம் வெற்றி பெறுவதும் உண்மைக்குள் அடங்குகிறது, காரியம் தோல்வி பெறுவதும் உண்மைக்குள் அடங்குவது. அதுதான் இந்த எப்போ நடந்து முடிந்த காரியம் என்பது நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அது நடந்து முடிந்துடுது, முடிந்து விட்டது என்று தான் அடுக்க வேண்டும். ஆகவே இந்த நான்கு அவருடைய கூற்றுக்களிலும் ஆழமான கருத்து இருக்கின்றது எனக்கு படுகின்றது. இப்பொழுது இந்த தாளத்தை மேலும் பங்கு பெறுவதற்காக இன்னும் வரிசையில் என்று தெரியவில்லை. டாக்டர் நவரத்னம் உங்கள் எல்லாருக்கும் மூத்தவர், அவரை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வசந்தா மாதவோட கையெழுங்க, அவரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகே, வசந்தா மாதவன் அம்மா பேச முடிச்ச அப்புறம் பரவாயில்லை. நவரத்னம் ஐயாவை எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு சிரேஷ்டோ கன்சல்டனாக இருந்து உழைப்பாறியவர். இந்த தலைமுறை இந்த தளத்தில் பல முறை பேசியிருக்கின்றார். இந்த யோகர் சுவாமி நினைவு நாளிலேயும் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அவர் கலந்து கொண்டதிட்டு நாங்கள் மகிழ்ச்சியுடன் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். எனவே மேற்கொண்டு நீங்கள் உரையாடலாம். ஆமையா, என்னென்னா யோகர் சாமி அவர்களுடைய நேரடியாக அவருடன் ஆசி பெற்ற ஒருவன் என்ற முறையில் இன்றும் யோகர் சாமி எங்களுடன் இருந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் வாழ்கின்றேன். அவர் சொன்ன சில விஷயங்கள் ஒரு பொல்லாப்பும் இல்லையே என்றால், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாம் அப்படித்தான். அதனால் சில விஷயங்களை அந்தந்த ஆட்கள் அந்தந்த வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு புலியன் மாட்டை உரித்து கொண்டிருப்பான், அது அவனுடைய தொழில், அவனை நாங்கள் எதிர்க்க தேவையில்லை. அப்படி ஒரு ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கதாக நான் நம்புகின்றேன். அதோடு நாங்கள் செய்கிற தொழிலை நன்றாக செய்ய வேண்டும். ஒரு டாக்டருக்கு அவர் சொல்லுவார், நீ உன்ற வேலையை வடிவப்பார், அப்படி நீ செய்தால் அது தியானம் என்று சொல்லுவார். அவருடைய ஆச்சிரமத்தில் நான் சில முறை போய் பங்கு பெற்றிருக்கிறேன். இளம் வயதில் அவர் பெரியவர்கள் சின்னவர்கள் என்று எல்லோரையும் பார்ப்பதில்லை, எல்லோரும் சமம் என்று ஒரு சமமாக பாவிக்கும் ஒரு பெரிய ஞானி. ஸ்ரீகாந்தா அந்த நாள் கவர்மெண்ட் ஏஜென்ட் அப்போ வந்தால், ஸ்ரீகாந்தா அந்த வாழ்ப்பழத்தை அங்கே எடுத்து வாய் அப்படி சொல்லுவார். ஜிஜி பொன்னம்பலம் வந்தால், ஜி பொன்னம்பலம் ஜிஜி என்று சொல்ல இந்த பொன்னம்பலம் அதில் போயிரு அப்படித்தான் சொல்லுவார். எல்லோரும் அவருடைய சொல்லை கேட்டு அவர் ஒரு சுவாமி ஞானி என்று வணங்கி இருந்தார்கள். அவருடைய நற்சிந்தனை பாடல்களை நான் இப்பொழுது படிக்கும் பொழுது எத்தனையோ நல்ல உண்மைகள் தெரிகின்றது. அவர் நாங்கள் ஒரு ஆன்மா, இந்த உடலை பெற்றிருந்தாலும் நாங்கள் ஆன்மாக்கள் தான். அதை உணர்ந்து ஆன்மா அழியாதது, ஆன்மா தூய்மையானது, ஆனால் எங்கள் உடலில் இருக்கின்ற மாயை, ஆணவம் கர்மை மாயை, அதனால்தான் நாங்கள் ஒவ்வொருவராக இயங்குகின்றோம். அதில் ஒரு பாடலை நான் வாசிக்க விரும்புகின்றேன். திருவடி செழுமலர் திருவடி தரிசிக்கலாம் வாராய் தீய மனமே. தொழுமடியார் பழவினைகள் கழுவித் தள்ளி
சூரிய நிலை அருளால் அருள்வல்ல நல்லை நாதன், நல்லை நாதன் முழுதும் உண்மை என முனிமுன் சொன்ன மொழி, மோகத் தீர்க்குமதை முற்றிலும் நம்பி அடுத்து வந்தவனை ஆதரித்து ஆண்டுகோள் அம்புவி மீது நம்பினேனே. அடியவர் குடியா ஆளும் அரனே, அரஹர சிவசிவ சங்கர சம்போ, அழுதும் தொழுதும் அடிபாடி ஆற்றி அதிவேகமாக ஓடி வராய் என்று ஒரு பாட்டு. அவர் குரு நிறைய மரியாதை கொடுக்குறவர். அவருடைய குரு செல்வப்பா சுவாமிகள். அவர் தனது இளம வாழ்க்கையில் ஒரு ஸ்லோகீப்பராக இருந்தாலும் இங்கே இருந்த பொழுது மேலே பார்த்து தியானித்து கொண்டிருந்தாராம் இளம் வயதிலே ஜோர் சுவாமி. அவருக்கு அப்போ பிறப்பிலேயே அந்த ஆன்மாவுக்கு ஒரு ஒரு படி உயரமாகத்தான் அவருடைய சிந்தனைகள் போய்கொண்டிருந்தது. ஆனாலும் அவருக்கு தீட்சை கிடைக்கவில்லை. அப்போது ஒரு முறை நல்லூர் அடிக்கு வந்த பொழுது அந்த நல்லூர் அடி செல்லப்பா சுவாமிகள், நீ யார் என்று உனக்கு தெரியுமோடா என்ற பொழுதுதான் அவருக்கு அந்த தன்னை தான் உணர்ந்து கொள்கிற ஒரு தன்மை வந்தது. அதோட செல்லப்பா சுவாமி அவருக்கு ஒரு அடி போட்டு, நீ போய் 41 நாள் தியானத்தில் இரு என்று கூறினபடி அவர் அப்படியே செய்தாராம் இருப்பமரத்துக்களை. அப்பொழுது அவருக்கு ஞானம் பிறந்தது. அப்போ இந்த ஞானம் பிறந்த ஞானிகள் சித்தர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு புத்தகத்தை படிக்காமலே சில அறிவுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததாக நான் அறிகின்றேன். திருமூலர் மணிக்கவாசகர், ஞானசம்பந்தர் இவர்கள் கூறிய பாட்டுகள் எல்லாத்தையும் இருந்து படிக்காமலே அவர்கள் ஞானத்தில் வந்ததாக நான் நம்புகின்றேன். பல பேர் கூறியிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு ஞானி யுகர் சுவாமி எமது காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் வாழ்ந்து பல பேருக்கும் தனக்கு தெரிந்ததை தானே வைத்திருக்காமல் எல்லோருக்கும் அறியப்படுத்தி அவர்கள் பயன்முறமாறு நற்சிந்தனை பாடல்களை கூறியிருக்கின்றார். அவர் வாயிலே சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள்தான் அதை எழுதினதாக நான் அறிந்திருக்கின்றேன். எல்லாம் பாடலாக வரவில்லை, பல எழுதப்படாமலும் போயிருக்கின்றது. ஆனால் அவருடைய வாயில் திருவாயிலிருந்து வந்த மொழிகள் எல்லாம் நமக்கு ஒரு மந்திரம் போன்று அமைந்திருக்கின்றது. அதனாலே இன்று இந்த நாளில் சிவயோக சுவாமிகளை எமது தளம் உள்ளவர்கள் அவரை பற்றி யோசித்து படித்து என்றது நாங்கள் செய்த புண்ணியம் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் தெரிஞ்சு கொள்ள போகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் நவரத்னம் ஐயா. அடுத்து வசந்தா மாதவன் அம்மா அவர்கள் தனது கருத்தையும் பேச்சையும் ஆரம்பிப்பார். பேசுங்கள் அம்மா. வழக்கமாக நடத்துகிற மாதிரி நடத்துகிறதா வேறம்பாடி அல்லது என்ன மாதிரி? ஆம், அப்படியே செய்யுங்கள். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று இந்த தலத்தை இன்று 23/2/24 வெள்ளிக்கிழமை 8:30 மணிக்கு, ஆனால் இப்பொழுது நேரம் 8:30 ஆகிறது. சிவயோ சுவாமிகளின் ஆயிலிய நட்சத்திர நாளை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த தலத்தை மிகவும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா மற்றும் குழுவினருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுவது, பிப்ரவரி 9 1000வது நாளை நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த தலம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் யோக சுவாமிகளின் ஆயுளிய கூட்டுத்தனையும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும்
சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஒரு தேவாரமும் புராணமும் பாடி தொடங்கி வைப்போம். பாலா திருநாவுக்கரசு அவர்கள், ஒரு தேவாரம் புராணம் பாடுவீர்களா? மியூட் பண்ணிருக்கு. கேட்கல, சத்தம் கேட்கல. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாடும் அடி பரவ. அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடி பரவ. கங்குள் விளங்கரீம் ஏந்தியாடும், அங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே. தண்ணிலா வளர்ந்தபணியாய் உந்த திருநடம் கும்பிட பெற்றே. மணிரே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவினீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பார்வதிபதே ரேர மகாதேவா. நம பார்வதிபதே ரேர மகாதேவா. நம பார்வதிபதே ரேர மகாதேவா. நன்றி பாலா திருநாவுக்கரசு அவர்கள், மிகவும் அழகா பாடினீர்கள். அடுத்ததாக யோகசுவாமியின் நற்சிந்தனை முதலாவது பாட்டை பாட வேண்டும். யார் பாடுவீர்களா அந்த பாட்டு, முதலாவது பாட்டு? அருந்ததி அம்மா. என்ன என கருவித்தான் எங்கள் குருநாதன், இணைய என தனையடித்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குருவானார் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் அளவித்தான் எங்கள் குருநாதன், முன்னவினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் மதியவனான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நானாதாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், நானாய்தான் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன். நன்றி. நன்றி அருந்ததி அம்மா, நீங்க அழகா பாடினீங்க, நல்லது. அடுத்த முறை இன்னும் ஒரு ஆள் பாட வேணும், யாராவது தயவு செய்து பாடி பழகுங்க. உண்மையிலே ஒரு நல்ல பாட்டு, சுகமான பாட்டு, ஒரு விதமான கஷ்டமும் இல்லை. மனபடியா நீங்க அது எல்லாரும் பாடலாம். இப்பொழுது நாங்கள் யோக சுவாமியின் சிந்தித்து செயற்பட என்றதுல, யோக சுவாமிகள் சிந்தனை துளிகள் என்றதுல நான் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்பிறவியிலேயே விடுதலை அடைய வேண்டுமாயின் உன் மனதை சுடலையாக்கி எழுகின்ற விருப்பங்கள் யாவற்றையும் அச்சுடலையில் எரித்து விடு. பாத்தீங்களோ, அந்த எங்கள இதுல மனதுல இருக்கிற தீய அழுக்க எல்லாத்தையும் எரித்து போடும். பற்றின்றி கருமத்தை செய்தால் அதுவே யோகம், அதுவே சந்நியாசமும் ஆகும். பூரண ஞானம் பெறும் வரை குருடனாகவும் செவிடனாகவும்
ஊமையாகவும் இரு. மௌனம், நாங்க இப்ப கொஞ்ச நேரம் செய்தோம் தியானம் மௌனத்துல, அந்த மௌனம் வந்து எவ்வளவோ நல்லது. அப்ப குருண ஞானம் பெறும் வரை குருடனாகவும் செவிடனாகவும், கண்ணை மூடிக்கொண்டு செவிடன் போல, காது ஒண்ணும் கேட்க கூடாது, செவிடனாகவும் ஊமையானாகவும் இரு. மௌனம் மயக்கமெல்லாம் தீர வேண்டும், சோதனைகள் நன்மைக்கேயாம். அப்ப சோதனை வாரதெல்லாம் நன்மைக்கு தான், எது வந்தாலும் எல்லாம் நன்மை கண்டு நிற்கணும். எப்போதும் வெளிச்சத்தோடு செல், ஒரு வெளிச்சத்தை முன்னுக்கு வச்சு கொண்டுதான் நாங்க போக வேணும். நம்பிக்கை குறைவு, ஐயம், உலக பற்றுக்களாகிய காற்றுக்கள் வெளிச்சத்தை அணைக்க விடக்கூடாது. அப்ப வெளிச்சம் அணையக்கூடாது, வெளிச்சத்தை நாங்க முன்னுக்கு கொண்டு போறோம், வெளிச்சம் அணைய விடக்கூடாது. என்னத்தால? நம்பிக்கை குறைவு, ஐயம், இது மற்றது உலக பற்றுக்கள், இது இந்த உள்ள இப்படியான காற்றுக்களால இந்த வெளிச்சம் அணையக்கூடாது. அப்ப அதை அணையாமல் நாங்கள் முன்னுக்கு நடந்து செல்ல வேணும். ஒருவரோடும் பகையாதே, சிநேகிதமும் வையாதே. இதெல்லாம் நல்ல இதுகள் உங்களுக்கு, அதான் நான் இது ஒரு இன்னைக்கு இந்த புத்தகத்தை எடுத்தபடியா நான் உங்களுக்கு இதை வாசித்து காட்டுறேன். ஒருவரோடும் பகையாதே, சிநேகிதமும் வையாதே. சிநேகிதமும் வைக்கக்கூடாது. அளவுக்கு பேசி அளவுக்கு சாப்பிட வேண்டும். சாப்பாடும் கூடினா கூடாது இல்லையா, அதே மாதிரி தான் கதையும், கூடினா கூடாது, அளவுக்கு பேசி அளவுக்கு சாப்பிட வேண்டும். கண்களை மூடிக்கொண்டிருந்தால் போதாது, மனம் அல்லவோ மூட வேண்டும். இந்த மனத்தை மூடணும், கண்களை மட்டும் சும்மா மூடி போட்டு மனம் எங்கேயோ எல்லாம் பறந்து திரியும், அப்படி பறந்து திரிய விடக்கூடாது, மனத்தை மூடிக்கொள்ள வேணும். நல்ல யோ சுவாமி சொல்றாரு, எல்லாம் நல்ல அறிவுரை, இதுல நிறைய இருக்க, நான் கொஞ்சத்துல முடிக்கிறேன், மற்றதுகளை வைப்பேன். தன்னம்பிக்கை வேண்டும், மற்றவர்களில் தங்கி இருக்காதீர். தன்னம்பிக்கை, எங்கள்ல நம்பிக்கை இருக்கணும், நான் இது வடிவா செய்வேன், நல்லது, நான் இந்த இது கட்டாயம் முன்னேறுவேன், ரெண்ட ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கவேன். நன்றி, நான் இத்தோட முடிக்கிறேன், இன்னும் இருக்குது, அதை அடுத்த முறை நான் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்கலாம். இப்ப அடுத்ததாக யார் பாட போறீங்க? யாராவது சுஷீலா இருக்கிறீங்களா? கனகலிங்கம் பிரம்மகுமாரி இருக்கிற, அவ சொன்னான் பாட வருவா. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. காந்திமதியும் கையேற்றிருக்கு, சரி. யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி, சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், நாமம் சொல்லுவோம், நமனை வெல்லுவோம், நாமே அவனன்று நடந்து செல்லுவோம். நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், சோமசுந்தரன் பாதம் காணுவோம், சும்மா இருக்கின்ற சூட்சம் பேணுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், சினத்தை கொல்லுவோம், மனத்தை வெல்லுவோம், அனைத்தும் அவனன்று அகத்தில் எண்ணுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், கையில் மலர் கொண்டு காலை மாலையும் செய்யமேனியன் அடியில் வீழுவோம், நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், என்பு பூண்டவன் என்னை ஆண்டவன், இவனை வேண்டினால் என்றும் இன்பமே, நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், சிரித்து முப்புறம் எரித்ததுவனை சிந்தை செய்குவோர் தேவராவரே, நாமம் சொல்லுவோம், சிவநாமம் சொல்லுவோம், கமல நான் முகன்
கண்ணன் காண்கிலான் எமது நாயகன் என்பர் பெரியரே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், வழிகளின் இரண்டையும் அடைக்க வல்லவர் ஒளியா இன்பத்தில் ஒற்று வாழ்வரே. நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம், தேனும் பாலினும் இனிய தெய்வத்தை நானும் நீயுமாய் நாளும் போற்றுவோம். நாமம் சொல்லுவோம் சிவநாமம் சொல்லுவோம். யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. மிகவும் அருமையா பாடினீங்க. அருமையான ஒரு பாட்டு நாமம் சொல்லுவோம் சிவ நாமம் சொல்லுவோம். அருமையா, நல்ல பாட்டு. இதுகள் எல்லாம் நீங்க கேட்கணும். நல்ல நல்ல அறிவான பாட்டு. நன்றி அம்மா. அடுத்ததாக காந்தி என்ன சொல்ல போறீங்க? காந்தி பாட்டா கதை என்ன ஸ்பீச்சா? பாட்டு பாட போறேன். ஆ பாடுங்க. என்ன பாட்டு? ஆடு மயிலே பாட போறேன். பக்கம் சொன்ன மற்றவையும் பழைய பழைய புத்தகம் தான், 72 பக்கம். பெருமானை பார்த்து நின்ற ஆடு மயிலே. ஓகே பாடுறேன். ஆமா பாடுங்க. ஜோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஆடு மயிலே பணிந்து ஆடு மயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. வீடு நமக்கு எப்போதும் சொந்தம் அன்றே, வீணாசைப்படுவதெல்லாம் பந்தம் அன்றே. கூடு விட்டு உயிர் போக முன் கும்பிட்டு கொண்டே, குளைந்து குளைந்து நின்று ஆடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. பொறிவழி போம் மனத்தை அடக்கிக் கொண்டே, பூரணனிட்டையிலே மடக்கிக் கொண்டே. அறிவறிவியாமை இரண்டும் நாமல்லவன்றே, ஆனந்தமாய் பணிந்தெழுந்து ஆடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணிக்கொண்டே, இறந்திறந்து ஐந்தெழுத்தை பண்ணிக்கொண்டே. அவ்வியம் பொறாமை கோபம் அகற்றி கொண்டே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற புத்தியை கேட்டே, ஓம் சிவாய நமவென செபித்து கொண்டே. ஒரு பொல்லாப்பும் இல்லை என்ற புத்தியை கேட்டே, ஓம் சிவாய நமவென செபித்து கொண்டே. குருநாதன் திருவடியை கும்பிட்டு கொண்டே, கூடி கழித்து நின்று ஆடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. தேசகாலம் யாவையும் மறந்து நின்றே, சிறு பிள்ளையைப் போல மனம் சிறந்து கொண்டே. தேசகாலம் யாவையும் மறந்து நின்றே, சிறு பிள்ளையைப் போல மனம் சிறந்து கொண்டே. பேசுவறியாமற் பேய் கோலங்கொண்டே, பெருமானை பார்த்து நின்று ஆடுமயிலே. ஆடுமயிலே பணிந்து ஆடுமயிலே, ஆண்டவனை கண்டு தெளிந்து ஆடுமயிலே. யோசாமிகள் திருவடிகள் போற்றி. நன்றி. நன்றி.
நன்றி, மிக மழையா பாடுனீங்க, நல்லாக இருந்தது, நன்றி. அடுத்ததாக வேறு யார் சொல்ல போறீங்க சொல்லுங்க. நீங்க கையொசத்தினாதான் எனக்கு தெரியும் அல்லது தெரியாது, தயவு செய்து. டாக்டர் சதா பாடுங்க ஏதாவது ஒரு பாட்டு. எனக்காகத்தான் காந்திமதியை கொண்டு வந்து நல்லா இருக்குது. இன்னொரு இன்னொரு பாட்டு பாடுவா, எனக்காக இன்னொரு பாட்டு உண்டா, அவ கொண்டு பாட சொல்லு. நீங்க பாடணும், நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும், நீங்க முயற்சி எடுக்கணும், அதான் நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் பெருசா பாட்டுக்கார மாதிரி பாடணும் வேண்டி இல்லை. இது வந்து நல்ல கருத்துள்ள பாட்டு, எந்த பாட்டு பாடினாலும் நல்லா இருக்கும். நீங்க அப்ப ஏதாவது ஒரு பாட்டு, ஆனா உங்களுக்கு புஸ்தகம் நான் அடுத்த கிழமை கொண்டு தருவேன். சரியா, நாளைக்கு 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 கொண்டு தருவேன் இந்த புஸ்தகம். சரி, மற்றது பாடுங்க அல்ல அல்ல ஏதாவது சொல்லுங்க. யோ சாமிய பற்றி உங்களுக்கு சொல்ல விருப்பம் வேண்டாம், நீங்க உங்களோட அனுபவங்களையும் சொல்லலாம். நான் இன்னொரு பாட்டு பாடிட்டு போகலாமா கோவிலுக்கு? சரி பாருங்க. சரி நன்றி, இன்றைக்கு ஓகே நன்றி. நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன் தெறிவிடும் சிந்தை தெளி. நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் எழில் முருகன் தெறிவிடும் சிந்தை தெளி. தெளியுமே நின் சிந்தை செல்வனருள் பொங்கி வழியுமே தானவர்கள் வானோ ஒளிவின்றி வந்து வணங்கும் வளஞ்சேரும் நல்லூரில் கந்தனேன சொல்லி கருது. கருத்திற் கருத்தாயிருக்கும் களற்றால் விருத்தர்களும் பாலர்களும் வேண்டி பெருத்த மயிலில் வரும் வேளாவி மேலாவேன சொற்பயில வருமங்கள் பாவம் பவம் நீங்கும் பன்னீருகை வேளாவேனவே தவமோங்கும் சாந்தம் பொறுமை சிவமாமனமும் அடங்குமே மாசனனை துந்திருமே சினமும் அடங்குமே தேர் தேரடியிச் சென்று தெரிசித்தாற்போதுமேன பாரறிய சொன்ன பழங்கதையை நீரறிய மாட்டீரோ நின்று மனங்க சிந்து பாடீரோ நாட்டீரே கேளீர் நலம் நலமறிய மாட்டாமல் நான் என்று சொல்லி பல பேசும் பாவி பணிவோர் நில உலகில் நல்லூரெனும் பதியை நாடி தெரி சித்தால் பல்லூளி வாழலாம் பாரில் பாராயோ என்னை நீ பாட்டு கவலை எல்லாம் தீராயோ செய்ய திருவேலா வாராயோ மாமையில் ஏறி மகிழ்ந்து வரம் தந்து செமாமுடன் காப்பாய் சிறப்பு சிறப்பு குறைவிடமே தேவர் பெருமகனே மரக்குரத்தி வள்ளி மணாளா நிறக்கொடிகள் ஆடும் மழகுடைய நல்லூரால் வாண்டவனே நீடும் அருள் தருவாய் நீயே நான் என்று நினைக்கும் அடியார்க்கு தாயே என பெரியோர் தாம் வணங்கும் நீயே துணையல்லால் வேறு யார் துணை என்றுங்கா ஏன் இணையில்லா நல்லூராவென்று இன்றிரிலை நீக்கி எழுந்த கதிரவன் போல் அன்றன் அன்பெண்ணாக வீருளை
தீர்ப்பதற்கு நீ குன்று போல் வந்தானொருவன் வளஞ்சேறும் நல்லூரில் தந்தானருள் எனக்குத்தான் நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோடு நாம் பணிந்தால் நல்ல மயில் ஏறி வந்து காட்சி கொடுப்பான் அந்த எழில் முருகன் தேறிவிடும் சிந்தை தெளிவு. நன்றி கோஸ்வாமிகள் திருவடிகள் போற்றி. மிக்க நன்றி. நீதான் இவ்வளவு அருமையா பாடி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி. ஓகே, அடுத்ததாக நானும் ஒரு பாட்டு பாடுறேன். சிவ சிவ ஓம் ஓம் என்ற பாட்டு. சிவ சிவ செல்வ கணபதி ஓம் ஓம். திருப்பி நீங்களும் ஒருக்கா சொல்லி பாருங்க எல்லாரும், அப்ப உங்களுக்கு அது பாட்டு பேரு கட்டாயம். நானும் சொல்றேன் திருப்பி. சிவ சிவ செல்வ கணபதி ஓம் ஓம், சிவ சிவ செல்வ கணபதி ஓம் ஓம், சிவ சிவ செல்வ வேலாயுதனோம் ஓம், சிவ சிவ செல்வ வேலாயுதனோம் ஓம், சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோம் ஓம், சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோம் ஓம், சிவ சிவ செல்வ சிவனடியாரோம் ஓம், சிவ சிவ செல்வ சிவனடியாரோம் ஓம், சிவ சிவ எம்முள் திருவருளோம் ஓம், சிவ சிவ எம்முள் திருவருளோம் ஓம், சிவ சிவ செல்வ திருமாலோம் ஓம், சிவ சிவ செல்வ திருமாலோம் ஓம், சிவ சிவ ஐயன் முதல் தேவர்களோம் ஓம், சிவ சிவ ஐயன் முதல் தேவர்களோம் ஓம், சிவ சிவ ஐம்பெரும் பூதங்களோம் ஓம், சிவ சிவ ஐம்பெரும் பூதங்களோம் ஓம், சிவ சிவ ஐம்பொறி ஐம்பொறியோம் ஓம், சிவ 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 ஐம்பொறியோம் ஓம், சிவ 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 ஐம்புலனோம் ஓம், சிவ 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 ஐம்புலனோம் ஓம், சிவ 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 தச நாடிகளோம் ஓம், சிவ 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 தச நாடிகளோம் ஓம், சிவ சிவ சத்குரு நாதன்னோம் ஓம், சிவ சிவ சத்குரு நாதன்னோம் ஓம், சிவ சிவ செல்வ கணபதி ஓம் ஓம். நன்றி. உங்களுக்கு இந்த பாட்டு நல்லா பிடிச்சு கொண்டிருக்கமன்னு எல்லா சாமியும் கூப்பிட்டு இருக்கிறோம். ஆனபடியே அது நல்ல ஒரு பாட்டு, நீங்க எல்லாரும் இதை பாடமாக்கணும். இதுகளை புத்தகம் இருந்தா நல்ல நச்சந்தன புத்தகம், அதுல எல்லா பாட்டும் இருக்கிறது. வேற யாரும் நீங்க பாலா திருநாக்கர் சார் பாடுங்க. நச்சிந்தனை என்னும் நல்ல முதம் உண்டாக்க கற்கும் நரியுண்டோ காசினியில் நச்சிந்தனை என்னும் நல்ல முதம் உண்டாக்க கற்கும்றியுண்டோ காசினியில் வித்தோன் ஒன்றுமே இல்லாத
வித்தோன் ஒன்றுமே இல்லாத உத்தம யோகனுக்கு உத்தமல் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை ஞான தேசிகனே சரணமோ நர்த்தவனே நல்லோர் வித்தகனே வருக ஞான தேசிகனே சரணமோ நர்த்தவனே நல்லோர் வித்தகனே வருக ஞான தேசிகனே இன பிறவி நீக்கும் எழிலதி கண்டேன் இன பிறவி நீக்கும் எழிலது கண்டேன் என்னை என்னால் அறிந்து ஆனந்தம் கொண்டேன் இனப்பிறவிக்கும் எழிலது கண்டேன் என்னை என்னால் அறிந்து ஆனந்தம் கொண்டேன் ஞான தேசிகனே சரணோ நத்தபனே நல்லோர் காம குரோத மூட கடலினை கடந்தேன் கங்குல் பகலற்ற காட்சியை கண்டேன் காம குரோத மூக கடலினை கடந்தேன் கங்குல் பகலற்ற காட்சியை கண்டேன் கருதும் சுவாமி யோக நாதனுள் தொண்டா கருதும் சுவாமி யோக நாதனுன் தொண்டல் தருமொரு வரமுண்டு அது எங்கும் மங்களம் தருமொரு வரமுண்டு அது எங்கும் தங்மங்களம் ஞான தேசிகனே சரணமோ நத்தவனே நல்லோர் வித்தகனே வருக ஞான தேசிகனே நன்றி வணக்கம் மிக்க நன்றி நல்ல அருமையாக பாடினீர்கள் நன்றாக இருந்தது நன்றி தனலட்சுமி அம்மா பாட போறீங்களா பாட போறீங்களா தனலட்சுமி வானா சிட்னில இருந்து போட்டு கை வைத்திருக்க படிக்க தனலட்சுமி படிக்கட்டா ஒரு பாட்டு வானா படிக்கட்டா கட்பகமே துணையாரம்மா கட்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கட்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவளே ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கட்பகமே உனையன்றி துணையாரம்மா அலைகளோரத்திலே அமைந்த மயிலையிலே கலை வடிவாய்த்திகளும் திருக்கோயிலே
சிலை வடிவாயின்று உலகளும் ஆள்பவளே, சிலை வடிவாய் நின்று உலகளும் ஆள்பவளே, காப்பவளே செம்பவளமேனி வண்ணம் மகளும் உலைய உமையவளே, செம்பவளமேனி வண்ணம் மகளும் உமையவளே, கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அம்மா அம்மா அம்மா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்த முறை நீங்க நச்சிந்தன பாட்டு தான் பாட வேணும். இது யோசாம இந்த தினம் இன்னைக்கு, அப்ப அதுக்கு நீங்க கட்டாயம் நச்சிந்தன பாட்டு தான் நல்ல பாட்டுகள் இல்லையம்மா. ஒரு பாட்டு எனக்கு நச்சிந்தன பாட்டு தந்தீங்களா அந்த ஒண்ணுக்காகத்தான் இன்றைக்கு நான் அதை திருப்பி திருப்பி சொல்லி தாரேன். அதை ஒவ்வொரு முறையும் நான் அதான் ரெண்டு தரம் தான் நான் பாடுறேன் என்ன பாட்டு பாடினாலும். ஏனென்னா நீங்கள் அதை ஒவ்வொரு தரம் அதை எழுதியோ இல்ல பாடமாக்கியோ இல்ல புத்தகத்துல எழுதி வச்சா படிக்கோ, ஓ அப்படி எடுத்து எழுதி பாடமாக்குங்க. அதுவேளை சுகமான பாட்டுகள் ராகம் தான் தேவை. நீங்க படிக்க நான் எழுதி போட்டு படிக்க நன்றி, மிக்க நன்றி. கௌரிராஜ், அம்மா நீங்க வாடுங்க. இல்ல ஏதாவது சொல்ல போறீங்களா கௌரிராஜ் அம்மா? வாங்க பாடுறதுக்கு நிக்கிற தானே. ஒரு பாடல் தான் பாடுற. பாடுங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அரே அரே மகாதேவா, அரே அரே மகாதேவா, அரே அரே மகாதேவா, அரே அரே மகாதேவா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் டம 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 ரூபாகே நிமித்தக நிமித்தக மிருதங்க பாஜே டம 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 ரூபாஜே நிமித்தக நிமித்தக மிருதங்க பாஜே அர அர மகாதேவா சிவ 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 மகாதேவா ஹர 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 மகாதேவா சிவ 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 மகாதேவா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா, மிக்க நன்றி. நீங்களும் ஒன்றுக்கு வந்து இதுல கலந்து கொண்டதுக்கு. அடுத்தது யாரு? ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்த முறை ஏதாவது சொல்ல வேண்டும், எல்லாவது தண்ட வேண்டும். நன்றி. யாரு வேறு யாரு மாஸ்டர் நீங்க சொன்னீங்க? மானா மாஸ்டர் நிக்கிறார், டாக்டர் நவரத்ன மாஸ்டர் நிக்கிறார்கள், கையேற்றி முதல் சொல்லி சார் நீங்க அப்போ கை போட்டு கூப்பிடுங்க அவங்களை. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? வணக்கம். ஓமா கேக்குது. என்னண்டா நான் வெளியில நிக்கிறேன் ஒன்று, அப்ப எனக்கு வீடியோ ஒன் பண்ணிடலாம் இருக்கு. ரெண்டாவது நான் பாட போறது ஒரு புள்ளியாற்ற பாட்டு, பரவாயில்லையோ?
யோகசுவாமியின் பாட்டு தான் பாடணும். தயவு செய்து அதை ஒரு எல்லாரும் கட்டுப்பாடா கொண்டு வாங்கோ ஒவ்வொரு முறையும். நீங்க பாடுங்க, நெக்ஸ்ட் டைம் மற்றதை ட்ரை பண்ணுவோம். சரி, இது வந்து திருப்புகள்ல அருள்மொழி மாதிரி திருப்புகள்ல விநாயகர் பாட்டு சின்னந்தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா யோக சுவாமிகள் இந்த பாதம் பணிந்து இத பாடுறேன். குறிப்பாக இது பாடணும் என்று நினைச்சது ஒன்று, ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் நடுக சொல்றவர் வெளியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்று, அதை விட சதா மாஸ்டர் டாக்டர் சதா மாஸ்டர் எப்பவும் ஊக்கப்படுத்தினபடி எப்ப வந்து வெளியில கதைக்க போறீங்களு, அதன் நிமித்தம் இந்த பாட்டு. பிள்ளைகள் இருந்தா நினைச்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி, நீங்க பாடுங்க. கைத்தல நிறை கனி அப்பமோடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வீணை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு தீரல் புய்ய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர்கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சி வன்னுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனமதனேடை இபமாகி ஆக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணம் பெருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணம் பெருள் பெருமாளே. யோக சுவாமிகளின் பாதம் போற்றி வணங்குகிறேன். வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி நன்றி மிக்க நன்றி. இப்ப நாங்கள் இன்னைக்கு நேரம் ஆகிறது. அத்துவித பொருள் பாட்டு பாடணும், மற்றது மங்கள பாட்டும் பாடணும். அதை பாடி இதை நிறைவு செய்கிறேன். அத்துவித பொருள் காப்போம். டாக்டர் நவரத்ன நம்புகிறேன். ஏதோ முதலாவது வைரமுத்து என்ற ஒரு பெரியார் சுவாமியுடன் நெருங்கி பழகினவர். அவர் தனது அனுபவத்தை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு கொஞ்சம் வாசிக்க போகிறேன். ஒரு நாள் சுவாமி இந்த கொள்ளிதல் இருக்கும் பொழுது அவர் கொழும்பு போக வேண்டியிருந்தது. சடுதியில் சொன்னார், நான் கொழும்பு போக வேண்டும் போகிறேன் என்று. எப்போ என்ன மாதிரி என்று விவரம் எதுவும் சொல்லவில்லை. 5 நிமிடங்களில் ஒரு கார் வந்து படலையில் நின்றது. சுவாமிகள் அந்த பெரியார் இறங்கி உள்ளே வந்தார். நீ எங்கே போகிறாய் என்றார் சுவாமி. நான் கொழும்புக்கு போகிறேன் சுவாமி, வழியில் சுவாமிகளை தரிசித்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொன்னார் அந்த நண்பர். நானும் வாரேன் உன்னோடு கொழும்புக்கு, பார்த்தீர்களா எனக்கு கார் வந்து விட்டது கொழும்பு போக என்று சொல்லிக்கொண்டு சுவாமி கிளம்பி விட்டார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பையில்லா
என்னும் பொய்யாமொழி புலவர் வாக்கு இப்படியான சம்பவங்களில் வைத்து வைத்தவருள் காண வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்தை வைரமுத்து அவர்கள் சுவாமியுடன் நெருங்கி பழகி அவருடன் வாழ்ந்த அந்த காலத்தில் வாழ்ந்தவர் அவர்களின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்தேன். அப்படி சுவாமிகள் நினைத்ததை அந்த நினைத்த நேரத்திலே சாதிக்கக்கூடிய ஆன்ம சக்தி இருந்தது. இன்னும் ஒரு நாள் அவர் இந்த குடிசையிலிருந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு குளித்து வெறித்த இளம் ஆக்கள் இந்த சுவாமியார் என்ன உண்மையா சுவாமியா இவர் என்ன செய்கிறார் இவர் தாடியை பிடிச்சி கொளித்து விட்டால் அவற்றை பிரார்த்தனையெல்லாம் போயிடும் என்று கொண்டு வந்தார்களாம். சுவாமியை நிஷ்டையில் இருந்த சுவாமி ரெண்டு பேர் வெளியில் வெறியின நான் போய் பார்க்கணும்னு வெளியில் போனாராம். இருந்த அடியார்களும் பின்னால் போனார்களாம். சுவாமி என்ன செய்ய போகிறார் என்று அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த ரோட்டிலே போய் அந்த வந்தவங்க ரெண்டு பேரும் வெறியில் வந்தவங்களே நேரடியாக போய் கேட்டாராம், நீங்கள் எங்கேடா போறீர்கள் என்று. அவங்க ரெண்டு பேரும் குளித்து வெறித்து அடிக்க சுவாமிக்கு அடிக்க வேண்டு வந்தவங்க, ஐயா நாங்கள் சும்மா இதால் போகிறோம், நீங்கள் இந்த ரோட்டால் போறீங்க, திரும்பி மற்றப்பட இதால் போக கூடாது, உடனே திரும்பி போயிட்டாங்களாம். அப்படி சுவாமிக்கு இருந்த என்னென்று சொல்கிறது சக்தி, அவருடைய ஆன்ம சக்தி பற்றி பல விஷயங்கள் இருக்கின்றன. நச்சிந்தனை புத்தகங்கள் யாழ்ப்பாணம் ஜோசம் இந்த தியான மண்டபத்தில் இருக்கின்றன. நான் ஒவ்வொரு முறையும் இலங்கைக்கு ரெண்டு முறை போய் வரேன். யாழ்ப்பாணம் போனால் ஜோசாமியினுடைய அந்த மண்டபத்துக்கு போவேன், அங்கே புத்தகங்கள் இருக்கின்றன, வாங்கலாம். பல புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். மற்றும்படி நீங்கள் கூகுளில் போய் யோகசாமி நச்சிந்திர பாடல் என்று போட்டாலே வரும். இப்போ நாங்கள் இங்கே சொல்கிறதான் நீங்கள் கேட்டு பாடமாக்க தேவையில்லை. இந்த இதுகளெல்லாம் இப்போது இணையதளத்தில் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு உதவுகின்றேன். வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. அருமையான தகவல்கள் கூத்திகள். உண்மையில இந்த தகவல்களை நீங்கள் கேட்டு கூகுளை பார்த்து எல்லோரும் இந்த பாட்டுகளை பாடமாக்கி அடுத்த முறை வந்து நச்சிந்தனை பாடல்களை பாடும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்துவித பொருள் காப்பம் வேணும், மங்கள பாடலும் பாட வேணும். அத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. அத்துவித பொருள் காப்பாம் என கடியார்கள் என்றென்றும் காப்பாம், சித்தருந்தவரின் காப்பாம், எந்த சித்தத்தில் அங்கும் திருவருள் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், அட்டவசுக்களும் காப்பாம், என கானந்தமான பராபரன் காப்பாம், எட்டு திசைகளும் காப்பாம், எனக்கெங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், பிராணன பாணனும் காப்பாம், என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம், அராவணி வேணியன் காப்பாம், என அருளை அளிக்கும் குருபரன் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், பஞ்ச புலன்களும் காப்பாம், என்னை பரவும் அடியவர் அனுதீனம் காப்பாம், குஞ்சர முகத்தவன் காப்பாம், நல்ல குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம், சந்திர சூரியர் காப்பாம், எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்துமென் காப்பாம், மந்திர தந்திரம் காப்பாம், நான்கு மறைகள் சிவாகம் அம்மா நிலம் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம். மங்களம், ஜெயமங்களம்.
அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம், அத்துவித வஸ்துவுக்கு மங்களம், ஒப்பில் குருநாதனுக்கு மங்களம், உத்தம பக்தருக்கு மங்களம், முப்பொழுதும் தொழுவாக்கு மங்களம், மூவாசை ஒன்றவர்க்கு மங்களம், முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் மங்களம், முனிவர்க்கும் இருடிகற்கும் மங்களம், தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம், ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம், ஐயமில்லா சாதுகற்கு மங்களம், ஆதி அந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம், சீர்காழி தேவருக்கு மங்களம், திருநாவுக்கரசருக்கு மங்களம், சீர்பெருகு சுந்தரக்கு மங்களம், திவ்ய மாணிக்கக்கு மங்களம், எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம், மங்களம் ஜெய மங்களம், மங்களம் ஜெய மங்களம். நன்றி. யோ சுவாமியால் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி வசந்தா மகாதேவன் அம்மா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தினதுக்கும் அதில் பங்கு அளித்த மற்றவர்களுக்கும் நன்றிகள். அறிவித்தல்கள் திருஸ்கந்தராஜ மாஸ்டர் சொல்ல போகிறார்களா அல்லது? தேகன் நீ அல்லவன்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்தன்றான் எங்கள் குருநாதன், வேகத்தை கொடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், விண்ணு மண்ணுமாகி நின்றான் எங்கள் குருநாதன், தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். திருச்சிட்டம்பலம் லாஸ்ட் மினிட்டா வந்ததுக்கு மன்னிக்க வேணும். நன்றாக பாடினீங்க. ரெண்டாவது பாட்டு நச்சிந்தனையில நல்லது. நீங்களும் வந்து அடுத்த முறை முதலாவது பாட்டு பாடுங்க. அடுத்த முறை முதலாவது பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொன்ன, அடுத்த முறை நான் இந்தியாவுக்கு போயிருக்கிறேன், வேற ஒரு